இங்கிலீஷ் படம், குறிப்பாக இந்த அவெஞ்சர்ஸ் படம் இல்லாட்டி இராணுவம் சம்மந்தமான படம் அப்படி இல்லைன்னா கார்ட்டூன், இதெல்லாம் பார்க்கும்போது ரியாலிட்டியாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துருப்போம். இதெல்லாம் ரியாலிட்டியாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நாமளே என்ன செஞ்சுருப்போம், டிசைட் பண்ணியிருப்போம். வானத்தில் நிறைய ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் இதெல்லாமே பறந்துட்டுருக்கு, ட்ரோன்ஸ் எல்லாமே பறந்துட்டுருக்கு. ஒரு விதமான ஒரு விமானம் வருது, அந்த விமானத்துலேருந்து ஒரு லேசர் லைட்டு புறப்படுது, அந்த லேசர் லைட்டு படுற அடுத்த விமானங்கள் எல்லாமே பற்றி எரிந்து கீழே விழுகிறது. இதை டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் விமானத்தில் வைக்க முடியும். 2010 வாகனத்தில் வைத்து மிகப்பெரிய ஒரு லாரியெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணோமே, அது எப்படி சாத்தியப்பட்டது? அடுத்ததாக இதை ஷிப்பில் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது எப்படி சாத்தியப்படும்? என்ன விக்கி, கொரோனா காலத்தில் இதெல்லாம் நடக்குமா? நம்மளாம் கொரோனா நியூஸையே பார்த்துட்ருக்கோமே, இதெல்லாம் உலக நாடுகள் செய்யுமா, எங்களை ஏமாத்திரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பதிலும் டைரக்ட் எனர்ஜி வெப்பனுடைய ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை பற்றி பார்க்க போகிறோம். டார்பாவினுடைய பாகம் 6. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நமக்கு தெரியாத ஒரு உலகத்தை பற்றி யாராவது சொல்லும்போது அது கற்பனையாக இருக்கும், இல்லை அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இது தெரியாத ஒரு உலகம், அதனால் இது கற்பனையோ கான்ஸ்பிரசியோ எதுவுமே கிடையாது. இதற்கான ப்ரூஃப் நீங்கள் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னு நீங்களே போய் தேடி பாருங்கள். நிச்சயமாக இது உண்மை அப்படிங்கிறது உங்கள் மனதுக்கு தெரிந்த பிறகு அதை பற்றி மேலும் சில நபர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லி கொடுக்கலாம். டார்பா அப்படின்னு சொல்லும்போதே இதுவரையிலும் மனித உலகம் கண்டிராத பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் டார்பா. முதல்ல அது ஆர்பாவாக இருந்தது, அதன் பிறகு அது டார்பாவாக மாற்றப்பட்டது. இது எல்லாத்தையுமே 5 பாகங்களில் நாம் பார்த்து விட்டோம். 5 பாகங்களை பார்க்காத மனிதர்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க. எதிர்காலத்தினுடைய டெக்னாலஜியை யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டார்பா அந்த அமைப்பு தான். யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த கேள்விக்கான பதில் ஜிபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோமா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே யோசிக்காத ஒரு நிலையில் ஜிபிஎஸை யூஸ் பண்ணி, சரி இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், இதை நிறைய பேர் யூஸ் பண்ணாதான் டேட்டா கிடைக்கும், இல்லாட்டி நிறைய பேர்கிட்ட அதை யூஸ் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்பா கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ஜிபிஎஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ் நம்முடையது கிடையாது, டார்பா கண்டுபிடித்தது. ஸோ இப்படி எல்லா வகையான மனிதர்களுடைய மூளையில், சாதாரண ஒரு மனிதர்களுடைய மூளையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் தான் டார்பா. இந்த டார்பாக்கு இணையாக பல நாடுகள் அவங்களுடைய முயற்சிகளை செய்து வருகிறது. கடைசியாக யூகே, நேற்று வந்த சுட சுட ஒரு செய்தி. யூகே என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு தெரியும் யூகே அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து வந்து விட்டது. ஸோ யூகே அடுத்ததாக பிரிஞ்சு வந்தவுடன் என்ன தெரியுமா சொன்னாங்க, 2021 2022 வெறும் 2 வருஷம், இந்த 2 வருஷத்தில் 14.6 பில்லியன் யூரோவை நாங்கள் செலவிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்ஜெட்டில் சொன்னாங்க. எதுக்குடா இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை நீ செலவழிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, எங்களுடைய இராணுவத்தை நாங்கள் புனரமைக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த உலகத்தில் நான் தான் உங்களுடைய தலைவன் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்தோம். இதை பார்த்த பிறகு தான் இந்த உலகில் 2வது ஆர்மி பேஸை வைத்திருக்கும் நாடு இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரூஃபான ஒரு வீடியோ எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்கு அவங்களுடைய ஆர்மியை பல நாடுகளை காலனி ஆதிக்கமாக வைத்திருந்த ஒரு நாடு தான் இங்கிலாந்து. ஸோ அந்த இங்கிலாந்து நினச்சா இது எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் செய்யணும்னா அவங்களுக்கும் டார்பா மாதிரியான ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுக்காக தான் நேற்று அவங்க அறிவிச்சிருக்காங்க, நாங்களும் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட 76,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறோம். எதுக்காக செய்ய போகிறோம்னா, டார்பா மாதிரியான ஒரு அமைப்பை நாங்கள் இங்கே ஏற்படுத்த போகிறோம். அந்த அமைப்பினுடைய பெயர் ஆரியா, ARIA அப்படின்னு சொல்கிற அமைப்பு தான், அட்வான்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்வென்ஷன் ஏஜென்சி. ஸோ அட்வான்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்வென்ஷன் ஏஜென்சி, இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. டார்பா எப்படி தன்னிச்சையாக இயங்குகிறதோ, நேரடியாக அவங்களுடைய பிரதமருக்கு மட்டும் அவங்களுடைய ரிப்போர்ட் அனுப்புகிறாங்களோ, அதே மாதிரி இந்த ஆரியா அப்படிங்கிற அமைப்பும் தன்னிச்சையாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக டார்பா அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க போகுதோ அதையெல்லாம் யூகே கவர்மெண்ட் ஆரியா வழியாக செய்ய போகிறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துட்டோம்.
கொரோனா காலம், கொரோனா வச்சு மட்டுமே இங்கே வேக்சின் அப்படிங்கிற பலவிதமான செய்திகள் தமிழக ஊடகங்களில் எல்லாமே இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பார்க்க போனால் கொரோனாவையும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு உலக நாடுகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் மட்டும் இந்த கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிறோம், இல்லை சில மனிதர்களை மட்டும் முடக்கிவிட்டு இந்த உலகம் அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கான ஒரு செய்தியாக நீங்கள் இதை பார்க்கலாம். இன்னொரு செய்தி வந்திருக்கு, ப்ராஜெக்ட் பிளாக் ஜாக். தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பிளாக் ஜாக் அப்படிங்கிறத 2021 நாங்கள் தொடங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி டார்பா அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பில் நேற்று வேறொரு செய்தியும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு தேவையான 6 சேட்டலைட் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 சேட்டலைட்டுக்கான ஆர்டர்ஸை நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ 2021 கடைசியில் ப்ராஜெக்ட் பிளாக் ஜாக்கினுடைய சேட்டலைட்ஸ் 3 பேலோட் அப்படிங்கிறத டார்பா எங்கே செலுத்த போகிறாங்க? விண்ணில் செலுத்த போகிறார்கள். ஒரு மெஷ் நெட்ஒர்க்கை அமைக்க போகிறாங்க. மெஷ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்லிங் உங்கள் ஞாபகத்துக்கு வரணும். ஆல்ரெடி 1000-க்கும் அதிகமான சேட்டலைட்டை யார் அனுப்பிட்டாங்க? எலன் மஸ்க் அவர்கள் ஸ்டார்லிங் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அனுப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் பிளாக் ஜாக் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் டார்பா செய்கிறது. பல 1000 இல்லாட்டி பல 100 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறார்கள், லோ எர்த் ஆர்பிட்டில் செலுத்த போகிறார்கள். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணியிருக்காங்க, ஒரு மூளையை தயார் பண்ணியிருக்காங்க. அந்த மூளையினுடைய பெயர் தான் பிட் பாஸ் அப்படிங்கிறது. இதற்கான நடவடிக்கைகளில் மேண்ட்ரேக் 1, மேண்ட்ரேக் 2, வைல்ட் கார்டு அப்படிங்கிற 3 பேலோடு தான். மேண்ட்ரேக் 1, மேண்ட்ரேக் 2 அப்படிங்கிறதுலாம் சேட்டலைட். வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த மூளை, இல்லாட்டி அதற்கான சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உள்ளடக்கிய வேறொரு சேட்டலைட். இப்படி பல சேட்டலைட்டை எங்கே செலுத்த போகிறாங்களாம்? இந்த 2021-2022 டெமோவாக டார்பா செலுத்த போகிறது. அதன் வழியாக கம்யூனிகேஷனை நேரடியாக சேட்டலைட்லேருந்து பெறப்போகிறது. அந்த இன்டர்லிங்காக இருக்கிற சேட்டலைட் இருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக ஸ்டார்லிங்கினுடைய ஒரு ப்ராஜெக்ட் தான். ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு ப்ராஜெக்டை டார்பா கிரியேட் பண்ணாங்க, அதே மாதிரி ஸ்டார்லிங்க் மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட் இப்போ யார் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க? டார்பா கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பிளாக் ஜாக் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டெல்லாம் ஏன் செய்கிறாங்க? ஸ்டார்லிங் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை ஏன் செய்கிறாங்க? கேள்விகள் வருதில்லை. அடுத்து வரக்கூடிய யுகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபேஷியல் ரெகக்னைசேஷன், இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் யுத்தம், இது எல்லாமே பார்க்கக்கூடிய யுகங்களாக இருக்கும். நம்ம இதனால் வரையிலும் வாழ்ந்த ஒரு உலகம் கிடையாது, அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு உலகம். அது எல்லாமே விர்ச்சுவல் வேர்ல்டாக மாறப்போகுது. ஆள் இல்லா டிரைவர் இல்லாத கார்கள், ஆள் இல்லா விமானங்கள், இப்படி எல்லாமே ஆள் இல்லா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான பாதையை யாரெல்லாம் எதிரி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எல்லாமே கம்ப்யூட்டராக தான் இருக்கும். இப்படி ஒரு கம்ப்யூட்டர் இயங்க வேண்டும் என்றால் அதற்கான நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும்? சடசடன்னு இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு செகண்ட் டிலே ஆனால் கூட அங்கே இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான ஒரு செயின் ரியாக்ஷனாக மாறி அந்த நெட்வொர்க்கே இல்லாமல் செஞ்சிடும். ஸோ அந்த ஒரு டிலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மெயினாக இந்த மாதிரியான ப்ராஜெக்டில் எல்லாருமே கண் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் முதல்ல சொன்ன டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? இதுதான் அடுத்த கட்டமாக இருக்க ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில், எல்லா நாடுகளும் போட்டி போட்டு நான் இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை கிரியேட் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரியான பெலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏவுகணைகளாக தயாரித்து வருகிறார்கள். அந்த ஏவுகணைகளில் அணு ஆயுதம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் அவங்க என்ன செஞ்சிடறாங்க? இந்த பேலோடில் அணு ஆயுதத்தை வைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்து விடுகிறார்கள். ஸோ ஒவ்வொரு நாடும் பயந்துட்டுருக்கு. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, இப்படி பல நாடுகள் எதிரி நாடு நம்ம மேலே அணுகுண்டை வீசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்காங்க. இப்படி வர்ற ஏவுகணைகளை எப்படி அழிப்பது? இதுதான் அடுத்து இருக்கிற கேள்வி. இந்த மாதிரியான ஏவுகணைகளை அழிக்க வேண்டும் என்றால் ஒன்று, இந்த ஏவுகணைக்கும் சேட்டலைட்டுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனை கட் பண்ணணும். அப்படி இல்லையா ஏவுகணைகளையே அழிக்க வேண்டும். ஏவுகணைகளை அழிப்பதற்காகத்தான் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறாங்க. மெயினாக அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. லேசர் அப்படின்னு சொல்லும்போது 1-to-1 ஒரு பொருளை, ஒரு ஏவுகணையை அழிக்க வேண்டும் என்றால் இந்த லேசர் அப்படிங்கிற அந்த ஒளியை கொஞ்ச நேரமாக அந்த பொருள் மீது நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? அப்படியே காண்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு டார்ச் லைட் மாதிரிங்க, டார்ச் லைட் அந்த இருளை விளக்க வேண்டும் என்றால் டார்ச் லைட்டை கொஞ்சம் நேரம் நம்ம அமைக்க பிடிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு பொருளை அழிப்பதற்காக இந்த மாதிரி லேசர் அப்படிங்கிறது அந்த பொருள் மீது பட வைக்க வேண்டும். ஸோ எக்ஸாக்டாக அது எதிரினுடைய பொருளாக இருக்க வேண்டும், இல்லாட்டி எவ்வளோ கிலோவாட்லியா மெகாவாட்லியா இந்த லேசருடைய பவர் இருக்க வேண்டும், இதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டும். இதற்காக லேசர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் ஒரு ஆயுதமாக செயல்படுத்தப்பட போகிறது. 2019 அமெரிக்கா என்ன செஞ்சாங்க? DLWS, டெமான்ஸ்ட்ரேட்டர் லேசர் வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அறிமுகம் செய்கிறாங்க.
ஒரு பெரிய ட்ரக், அந்த ட்ரக்ல கிட்டத்தட்ட 10 கிலோடன் இருக்கிற மாதிரியான ஒரு லேசர், அதை நேரடியாக செயல்முறைப்படுத்துகிறார்கள். எதிரில் ஒரு டார்கெட் வைக்கப்படுகிறது, அந்த டார்கெட்டை இந்த லேசர் வெப்பன் அழிக்கிறது. ஸோ நாங்கள் லேசர் வெப்பனில் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்தியாவும் அதற்கான அந்த முடிவுகளில் இறங்கிவிட்டார்கள். ஸோ எல்லா நாடுகளுமே டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படிங்கிறதை பயன்படுத்தும் போது இப்போ நம்ம பார்த்தது தரை வழியாக இருக்கக்கூடிய ஒரு விதமான ப்ராஜெக்ட். ஸோ இதே ஒரு ப்ராஜெக்டை கப்பலில் இயக்க வேண்டும் அப்படிங்கிறது டார்பாவினுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது, அமெரிக்காவினுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது. இதுக்குன்னு அவங்க செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் ஹீலியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை எனர்ஜி லேசர் அண்ட் இன்டகிரேட்டட் ஆப்டிக்கல் டாஸ்லர் வித் சர்வேலன்ஸ் சிஸ்டம், இதை தான் ஹீலியோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹீலியோஸ் கிட்டத்தட்ட 150 கிலோடன் லேசர் அப்படிங்கிற அந்த வெப்பனை, அந்த ஆயுதத்தை கப்பலில் வைத்து எதிரி நாட்டில் இருக்கும் கப்பலை அழிக்கலாம், இல்லாட்டி ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத அழிக்கலாம், ஏவுகணைகளை அழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே 150 கிலோடன் அப்படின்னு சொன்னேன், இது பவர். இதே மாதிரி 500 கிலோடன் அப்படி இல்லைன்னா 1 மெகாடன் அளவுக்கான லேசர் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து வருகிறார்கள். இப்போ நம்ம கடல் வழி பார்த்துட்டோம், தரை வழி பார்த்து விட்டோம். ஸோ விமானத்துலேயும் இதே மாதிரி லேசர் தொழில்நுட்பத்தை வைக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னேம்ல, இந்த மாதிரி படத்துலலாம் காண்பிச்சிருப்பாங்க, இல்லாட்டி கார்ட்டூன்லாம் வந்திருக்கோம் நீ, அதே மாதிரி விமானத்துலேயும் லேசர் தொழில்நுட்பத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார்கள். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஷீல்ட் அப்படின்னு சொல்லும்போது இது மார்வல்ஸ் இல்லாட்டி பலவிதமான காமிக்ஸ்லாம் நீங்கள் கேட்ட ஒரு பெயராக இருக்கலாம், ஆனால் அது கிடையாது. இன்னிலிருந்து உங்களுடைய புரிதல் மாறட்டும். ஷீல்ட் அப்படிங்கிறது விமானத்தில் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் லேசர் சிஸ்டத்தை எப்படி பயன்படுத்த போகிறார்கள், அதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது. அந்த ப்ராஜெக்டை தான் ஷீல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தேடி பார்க்க வேண்டியது ஷீல்டு தான். டார்பாவினுடைய பாகம் 7 ஷீல்ட் மற்றும் இந்த ஹீலியோஸ், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இதில் இந்தியாவின் பங்கு, இல்லாட்டி இந்தியா இதில் எந்த இடத்துல நிற்கிறார்கள், சீனாவினுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் போரிங்காக இருக்கா, இல்லை நிறைய டெக்னாலஜியை பற்றி, இல்லை நிறைய டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் தேடி பாருங்க, இதையெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் வரக்கூடிய டெக்னாலஜியை இன்னைக்கு நாம் தெரிந்து கொண்டால் நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க படித்தாதான் இதை தடுப்பதற்கான முயற்சிகளில் நம்முடைய குழந்தைகள் ஈடுபடும். அதற்கான விதையைத்தான் தமிழ் பொக்கிஷம் உங்கள் வாயிலாக விதைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த விதையை வளர வைப்பதும், இல்லை எனக்கு இந்த விதை தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிடுங்கி எடுப்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.